சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய லைஃப் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக அவங்க எல்லாரையுமே கிளாமரஸ் ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல கவர்ச்சியான நடிகை, நடன நடிகை இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்குள்ளே அவங்க வரத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் தான் இந்த மாதிரி அவங்க டான்ஸராக மாறியிருக்காங்க, இப்படி கவர்ச்சியெல்லாம் நடிச்சிருக்காங்க, அண்ட் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அழகான காதல் கதை பின்னால் அது ரொம்பவே சோகமாக மாறினது, அண்ட் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, இது போன்ற எல்லா அப்டேட்டையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை டிஸ்கோ சாந்தி அவங்க திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுடைய வாரிசு அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரமோ அடையாளமோ கிடையாது. அவங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய டாக்டராக வரணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பின்னால் அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமை, இதனால் ஃபேமிலியை ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவங்க தன்னுடைய படிப்பை விட்டுட்டு தன்னுடைய தம்பி தங்கச்சிங்களுக்காக அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க முதல்ல நடிகையாக தான் நடித்தாங்க, ஆனால் அவங்களுடைய நடிப்புக்கான அந்த ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கல. அதையும் தாண்டி நிறைய படங்கள் டிராப் ஆகிடுச்சு, அண்ட் சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாமலே போயிடுச்சு. இயக்குநர்களோட ஏற்பட்ட பிரச்சனை போராட்டம், இதனாலேயே அவங்களுடைய லைஃப் வேற மாதிரி, அதாவது கவர்ச்சி நடிகை அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க நுழைய ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க விருப்பப்பட்டு வரல, ஆனால் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த அளவுக்கு வறுமையின் பிடியில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால தம்பி தங்கச்சிங்களுடைய லைஃபை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே அவங்க இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இத்தனைக்கும் டான்ஸ் சுத்தமாக வராதான், ஜாடமடையா நிறைய டைரக்டர்ஸ் அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டுவாங்களாம், அதையும் ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தானாகவே டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா டான்ஸில் செம்மையாக ஆட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுடைய டான்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு டான்ஸ் வராது அப்படின்னு சொன்னால் யாராலே நம்ப முடியுதா, அந்த அளவுக்கு ரொம்பவே தன்னம்பிக்கையோட ஒவ்வொன்றையும் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஊமை விழிகளில் வந்த ராத்திரி நேரத்து பூஜையில் அந்த பாட்டை இப்போ வரைக்கும் ஏன் எப்போவுமே மறக்க முடியாது, அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்க்கு காரணத்துக்கு காரணமே அவங்களுடைய அந்த வளைவு நெளிவான அந்த ஒரு டான்ஸ் தான். ஸோ இப்படி எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ஃபேமிலியை ஓரளவுக்கு அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. தம்பி தங்கச்சிங்களை எல்லாரையுமே படிக்க வச்சு அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய காதல் கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தெலுங்கு ஃபிலிம் ஷூட்டிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃபிலிமில் நடிகர் ஸ்ரீஹரி அவர்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிட்டு இருந்தார். அவரும் அப்போல்லாம் தெலுங்கில் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் அவரும் முன்னேறி வந்திருக்காரு. ஸோ இப்படி தான் இவங்களுடைய சந்திப்பு நடந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தாலும் அதை அவங்க வெளியில் சொல்லிக்காமல் இருந்திருக்காங்க. இவங்க வந்து தன்னுடைய குடும்ப சூழலுக்காக அவங்க யோசிச்சு நம்ம இப்போதைக்கு காதல் கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்திருக்காங்க. ஆனால் ஸ்ரீஹரி அவர்கள் இவங்களை துரத்தி அவங்க திட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவர் பின்னாடியே போயிருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கே போயிட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய வீட்டில் அவங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீஹரி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா, ஒரு நாள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது, அதாவது ஒரு திருவிழா மாதிரி போயிருக்கும் போது, அம்மன் கழுத்தில் இருந்த தாலி எடுத்து டைரக்டாக டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய கழுத்திலேயே கட்டிட்டாராம். ஆனாலும் அந்த கல்யாணத்தை அவங்க எல்லாருமே வெளியில் எதுவுமே சொல்லாமல் மறைச்சு தன்னுடைய குடும்பத்தில் எல்லாரையுமே செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய தம்பி தங்கச்சி எல்லாரையுமே செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரொம்பவே கிராண்டாக தன்னுடைய திருமணத்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 7 வருஷம் ஆகியிருக்கு. ஸோ 7 வருஷமாக இவங்களுக்கு நடந்த திருமணத்தையும் அண்ட் இவங்களுக்குள்ளே இருந்த அந்த அழகான காதலையுமே எல்லார் முன்னாடியிலிருந்து மறைச்சி வச்சு இருந்திருக்காங்க. இவ்வளோ அற்புதமாக இவ்வளோ அழகாக காதலிச்சு வாழ்ந்து வந்த இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையும் பிறந்து 4 மாசத்துலயே இறந்து போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே சோகத்தெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கை அப்படியே நின்றுடாது இல்லையா, அடுத்தடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்துட்டு இருக்கும் போது தான் திடீர்னு ஸ்ரீஹரி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விபரீதம் நடந்திருக்கு. அதாவது ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது சின்னதாக ஒரு மயக்கம் அப்படின்னு போனவர் திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு, அதனால் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி தான் டிஸ்கோ சாந்தி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுலேருந்தே அவங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்காங்க. அண்ட் அவங்க டெய்லி தூக்கம் மாத்திரை சாப்பிடுவாங்களா, அவங்களால தூக்கமும் வராதா, அவரை நினச்சி நினச்சி அந்தளவுக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு சோகமான ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, அவரை கடைசியாக எந்த சோஃபாவில் படுக்க வச்சு அவரை கொண்டு போனாங்களோ அதே சோஃபா ஹாலில் தான் அவங்க எப்போவுமே டெய்லி படுத்துக்குவாங்களாம். கிட்டத்தட்ட 8 மாதம் வரைக்கும் அங்கே தான் படுத்துட்டு தூக்க மாத்திரையை போட்டு தான் அவங்க தூங்குவாங்களாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் தன்னுடைய பசங்களை பார்க்கறதுக்கு வேறு யாருமே இல்லையே, என்னை விட்டால் வேறு யாருமே இல்லையே, 2 பிள்ளைங்களுக்காக நான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய கணவரான ஸ்ரீஹரி அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பையன் 2 பேரையுமே சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பையனை, அதாவது பெரிய பையனை ஒரு ஹீரோவாக்கிட்டாங்க, அண்ட் சின்ன பையனை அவர்
அளவுக்கு ஒரு இயக்குனரா வரணும் ஆசையா அதுக்கான முயற்சிகளையும் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. பொதுவா கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களுக்கு தான் மத்தவங்களுடைய கஷ்டம் தெரியுமா, அதனால யாராவது வேணும் அப்படின்னு சொன்னா அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்களா. டிஸ்கோ சாந்தி அவர்கள் அந்த மாதிரி தான். இவங்க திரைப்படத்துல ஹீரோயினா அவங்க ஹிட் ஆகலனாலும் அவங்க ரியல் லைஃப்ல ஹீரோயினா இருந்திருக்காங்களாம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எப்பவுமே யாராவது ஏதாவது கேட்டு வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிலத்துல விளையிற பயிர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கிற ஏழை மக்களுக்கு தான் அவங்க கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய கை வாரி வாரி கொடுத்து சிவந்த கை அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்லியிருக்காங்க. சோ வியூவர்ஸ், ரியல் லைஃப்ல டிஸ்கோ சாந்தி அவர்கள் ஒரு பெரிய ஹீரோயின், அதுவும் அவங்களுடைய காதல் கதை ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். சோ வியூவர்ஸ், நம்ம எல்லாருக்குமே டிஸ்கோ சாந்தி அவர்கள் ஒரு நல்ல கிளாமரஸ் குயின், ஒரு கவர்ச்சி நடன நடிகையாக நம்மளுக்கு தெரியும். பட் இவங்களுடைய ரியல் லைஃப்ல இவ்வளோ சுகங்கள் நடந்திருக்கே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.